சொல்லமா? ஓகே. இன்றைய தினம் கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு 10 வேண்டுகோள் நாங்கள் கேட்குறோம். இந்த எப்போதுமே காவல்துறையை நோக்கி தான் பொதுமக்கள் வருவாங்க, பெட்டிஷன்ஸோடு வருவாங்க. இந்த வாட்டி ஒரு மாறா நாங்கள் பொதுமக்கள் கிட்ட ஒரு 10 வேண்டுகோள் கேட்கலான்ருக்கோம். இது பேசிக்கலி இந்த 2023 பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி அடுத்த வருடம் வரும்போது பிரச்சனைகள் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை கொடுக்குறோம். நியூ இயர் வரும்போது நிறைய பேர் ரெசல்யூஷன் ஆரம்பிப்பாங்க, அதில் இதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம், கடைப்பிடிப்பாங்கன்னு நம்புகிறோம். இதை ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை அப்படின்றத ஆரம்பித்து ஒரு தனி மனிதன் தான் தன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது எல்லாருக்குமே தன்னோட குடும்பம் முக்கியம், தன்னோட குழந்தைகள் முக்கியம். பட் எல்லா பேரண்ட்ஸும் பண்ண வேண்டிய விஷயம் தன்னோட குழந்தைங்களுக்கு சேஃப் டச், அன்சேஃப் டச் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற சொசைட்டியில் குழந்தைகள் எந்த இடத்துலேருந்து பிரச்சனைகள் வருதுன்றது தெரியாது, அது கண்டிப்பாக எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தான் நம்ம குழந்தைங்களை எக்யூப் பண்ணணும். இதே குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிறாங்க, டீன் ஏஜில் வராங்க அப்படின்ற போக்கில் நாங்கள் நிறைய குட்கா கஞ்சா சீசர்ஸ் பண்ணும்போது முதல் தகவல் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்தான் எங்களுக்கு வருது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் வீட்டில் ஒழுங்காக இன்ட்ராக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எந்தெந்த பேரண்ட்ஸுக்கு டீனேஜ் கிட்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட. பெரிய லெவலில் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 15 நிமிடம் ஒரு நாளும் உட்கார்ந்து தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, குழந்தைங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பேரண்ட்ஸ் கேட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம் நாங்கள். இதோட தொடர்ச்சியாக இந்த வருஷம் மட்டுமே நம்ம மாவட்டத்தில் 40 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 40 கொலைகளில் 11 கொலைகள் ஃபேமிலிக்குள்ளேயே நடந்த கொலைகள், சடன் கோபத்தில் நடந்த ஒரு கொலைகள். மேலும் 15 கொலைகள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடந்த கொலைகள், அதுவுமே ஒரு சடன் கோபம் தான். ரெண்டு பேர் நல்லா தெரியும், பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறதுனால சடனாக ஒரு கோபம். ஸோ கோபத்தோட உச்சத்தில் இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சா பெட்டராக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஹர்ட் கேஸோ இல்லை மர்டர் கேஸோ கண்டிப்பாக தவிர்ப்போன்றது நம்புகிறோம். இதுக்கு அடுத்து ஒரு தனி மனிதன் பப்ளிக்கு போகும்போது அவங்க பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னே சொல்லலாம். இப்போ சாலையில் ரெகுலராகவே 2-வீலரில் போகிறவங்க ரொம்ப அதிகம், 4-வீலரில் போகிறவங்க ரொம்ப அதிகம், நடந்து போகிறவங்க ரொம்ப அதிகம். ஒரு ஒரு சாலையில் 2-வீலரில் போகிறவங்களுமே ஹெல்மெட் போடணும்னு நாங்கள் கேட்குறோம். சீட் பெல்ட்டில் அணிஞ்சு கார் ஓட்டுங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ண வேண்டாம், சிமிலர்லி மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டு டிரைவ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பொதுமக்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போகிறவங்களாக இருக்கலாம், 2-வீலர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஈக்குவலாக பாதிப்பு தான் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள்